சபா ஏமா ஏமா பொம்பளப் புள்ள ஏய் ஏய் தாய் விடுமா நீ என்ன மிருதங்கார போட்டு ஏறிக்கிட்டு இருக்க வா இங்கிட்டு வாமா என்ன கதியாச்சு அது இருக்கட்டும் இப்படி ஆம்பளை வந்து ஒரு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க நான் வரதோட்டு பரவாயில்ல ஒரு ரால் பண்ணிருப்பேன் போகுது இருந்துட்டு போகுதா யாரு தானே வருது என்ன புக்கு இங்க வர போகுது வந்து எடுத்துட்டு போகுது சார் இருந்துட்டு போகுதா எடுத்துட்டு போகட்டு வேற என்ன சார் ஒரு குட்டியா இருந்தா வந்து முழுகிட்டு போட்டு சார் வந்து முழுகிட்டு போட்டுமா ஒரு சேஜிபி வந்திருந்தா அரட்டன் சார் உள்ள தானே இருக்க போகுது பத்தலமா தானே இருக்க போகுது அந்த வரைக்கு கேட்கும் போது திருப்பி கொடுக்க போறேன் போகட்டுமே பெண்ணே உள்ள இது ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காளோ சொல்லுங்க சார் அத சொல்லலாமா சரி அது பரவாயில்ல ஒரு ரெண்டு மாடு கொம்போட வந்திருந்தா மாடு கொம்போட இல்ல நீங்க பம்போட வந்தாலும் செவனே கிடக்கலாம் சார் பம்போட வந்தாலும் சேவனை நிரப்பியா ரைட்டா இப்படி போனா சரி அது இருக்கட்டுமா ஆம்பளை பேசுறான்னு எல்லாத்துக்கும் ஏற்றி பேசிட்டு இருக்கல எல்லாத்திலும் பெருசு ஆம்பளை எல்லாத்திலும் பெருசு ஆம்பளமா எல்லாத்துக்கும் பெருசு எல்லா விஷயத்திலும் பெரிய ஆளு ஆம்பளங்கிற அப்படி சொல்லுங்க சார் எங்க உங்களுக்கு பெருசுங்கறத எடுத்து காமிங்க நான் பாக்குறேன் என்ன கேப்ப ஆம்பளட்டி கேப்ப எங்கயாவது ஒரு நாளைக்கு பொம்பளட்ட போய் கேட்டுக்கறியா இல்லங்க சார் கேட்டு பாரு செருப்பு கொண்டு அடிப்பாங்க ஆமா சார் அது பரவாயில்ல பரவாயில்ல ஊர்ல ஒரு கிழவர் முடியாம இருக்கறாருன்னு வச்சுக்க அந்த ஆளை காப்பாத்த என்ன வேணும் என்ன வேணும் ஆம்பளன்ஸ் வேணும் அதுக்கு எந்த ஊர்ல பொம்பளன்ஸ்னு பேர் வச்சிருக்காங்களா இல்லங்க சார் அப்படி வச்சிருந்தானே நீ சிவி சிங்காரச்சி வரக்குள்ள அந்த ஆளு போய் செந்திரியா ஏங்க சார் நீ எந்த விஷயத்துல பொம்பள பேர் இப்ப நீங்க சொல்றீங்களே சார் ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா என்னத்த வாங்கி சாப்பிடணும் ஆம்பளட் ஆம்பளட் வாங்கி சாப்பிடணும் ஆமா பொம்பளங்க குண்டி ஏறிய முட்டை ஏத்தா தான் நீ ஆம்பளட் வாங்கிப்பீங்களா அந்த குண்டி ஏறிய நீ முட்டை போறது நான் இரு வரேன் அதிக பிரச்சனை பேசாதடா நீ பாடி கூட பாடி ஜெயிக்கிறாங்க ஒரு விஷயம் ஆட்டத்திலும் சரி பேச்சிலும் சரி என்ன சேர்த்து விட்டு போயிருவியா என்னைக்குமே இந்த சர்க்கஸ் ஆட்டம்லாம் ஆட மாட்டேன் ஐயா நீட்டி நீட்டி அடிக்கடி பேசாதீங்க அப்புறம் எதமா நீட்டி பேச பிடிக்காத முதல்ல வேற எதை நீட்டி பேச சொல்றேன் சம்மானம் படைத்த தலசிங்க ஆம்பளை நீங்க தான் சரி ஆமா ஆமா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு இருக்காங்க ஆமா உங்களுக்கு எல்லாமே அளவுக்கு மீறி வளர்ந்திருக்குது அதனால அதை பண்ணி பார்த்த ஆமா அதை ஏத்தி எடுத்து விடியா முதல்ல எடுத்து விடுற முதல்ல உருப்படாதா உன்னையெல்லாம் கட்டிட்டா போன புதங்களுமே திரும்பி வர வேண்டியதுதான் கரெக்ட்மே பெண்ணே அப்புறம் மசிரில வந்து குடும்பம் நடத்தியா ஆம்பள சீ நீ செஞ்சா இனிக்கு பொம்பளை இரு வரே கசக்குதோ சரி இருமா இப்ப நான் ஆம்பள ஆமா நீ எனக்கு பொண்டாட்டின்னு வச்சுக்க அப்படிதான் சொல்றேன் ஒரு பேச்சுக்குமா நீ என் பொண்டாட்டின்னு வச்சுக்க
நீ எனக்கிட்ட ரெண்டு பிள்ளைய பத்தி புட்டு நான் நீ செத்து போயிடறேன்னு வச்சுக்க நீ செத்து போயிடுற இப்ப ரெண்டு பிள்ளை என்கிட்ட இருக்கு அந்த மக்கானாலே நான் ஒரு நல்ல பொம்பளை பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் ஊர்ல உள்ளவன் கேப்பான் ஏண்டா என் பொண்டாடி செத்து ஒரு நாள் கூட அடுத்த நாளே கல்யாணம் பண்ணல மனசு நாடான்னு கேப்பான் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா நைவ அடிப்பேன் எப்படி எனக்காக அந்த பொண்டாட்டி இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு தாய் வேணுங்கிறதுக்காக அந்த பொண்டாட்டியுமே இப்படி நைவ அடிப்பேன் அடிச்சு விட்டு அந்த பிள்ளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல கிடக்குற செருப்பை எடுத்து ஓரமா போட்டுட்டு வெள்ளக்க மாத்த எடுத்து கூட்டி விட்டுட்டு சாணிய கரைச்சு தெளிச்சு விட்டுட்டு உள்ள வரவேற்பேன் எப்படி வரவேற்பேன் மணமகளே மணமகளே வாவா உன் ஒத்த காலை எடுத்து வைத்து வாவா அப்படின்னு வரவேற்பேன் வரவேற்பு உன் போட்டா பெருசா மாட்டி இந்த பாருமா இதா உங்க அக்கா இவ இருந்து குடும்ப நடத்த போற இடத்துலதான் நீ இருந்து குடும்ப நடத்த போற சொன்னா ஊர் ஏத்துக்கிறோம் இதே நீ எனக்கிட்ட ரெண்டு பிள்ளைய பத்து புட்டு நான் செத்து போய் நீ இன்னொரு புருஷனை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த பாருங்க உங்கதான் உங்க அண்ணே அவர் செஞ்ச இடத்துலதான் நீங்க செய்ய போறீங்கல்ல இங்க ரெண்டு நிலைய வைக்கணுமா பின்னால ரெண்டு சன்னல வைக்கணுமா இங்க ஓபன் திறக்கணுமா திறக்கிறோம் இல்ல
நீ அந்த காலத்துல அப்பச்சி எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? வெள்ள வேஷ்டி, வெள்ள சட்டை, கதர் துண்ட போட்டு அப்படியே மதுரவீரன் சாமி ஏற எடுத்துதான் உட்கார்ந்திருக்காரு. எங்க அண்ணே எவ்வளவு ஒரு அமர்க்களம் உட்கார்ந்திருக்காரு. ஆமா, அந்த தெய்வத்தை பார்க்கும் போது அப்படியே கையெடுத்து கும்பிட்ட மாதிரி இருக்கு. சரி, இவங்க வீட்டுல இதிகாசத்துல ஏத்த காத்தி ஊத்த, இவன் நாகரிகத்துல நாய விட்டு கடிக்க விட, இவன் கலாச்சாரத்துல நாலு கழுதைய விட்டு ஓட்ட விட, இந்த சீன்ஸ் பேண்டா இந்த சீன்ஸ் பேண்ட் போட்டவன நல்ல பாம்பு மந்தைய தூக்குன மாதிரி இப்படி நீட்டிக்கிட்டு உண்மைதானே? பொம்பளைய பத்தி அவளை புறணி பேசுறியாண்டா போச்சுமா? என்னைய சொல்ற, அதுவும் தொப்புளுக்கு கீழே நாங்க சேலை கட்டுறோம். நாங்க தான் தொப்புளுக்கு கீழே கட்டுறமே, நீ எதுக்கு அந்த தொப்புள குறுகுறுன்னு? சரி, நீ இப்ப எனக்கு பாக்குற முதல்ல வர்றேன். விலகி பேசுனீ இல்ல, நாங்க சொன்னியல அந்த டாப்ஸ் போடுறோம் பாம்பு தூக்கிட்டு நிக்குதுன்னு. நீ மனுஷனை பார்த்தா மூஞ்ச பாத்து வச்சா என்ன இருக்கு? குஞ்சா பாத்து பேசுறியாமா? இத பாத்து எதுக்குமா நீ பேசுற? நீ மூஞ்ச பாத்து பேச வேண்டியதானே? சரி, எங்களை மட்டும் அந்த துணி போடுறங்கறியா? இந்த சுடிதார்னு ஒண்ணு போறியல, அதுக்கு துப்பாட்டை எதுக்கு குடுத்துருக்காங்க? அதுதான் உண்மையான உடுவு. அது எப்படி போடுறோம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? என்ன அந்த சுடிதார்னு போட்டவன ஒரு அங்கமுமே தெரியாம மறைச்சிருக்கேன் பாரு. உன்னைக்குமே அதுதான்.